ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஸ்வீட் ரெசிபி ரசகுல்லா ரொம்பவே ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தாங்க இந்த ரசகுல்லா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மில்க், வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ், இது கூடவே 1 கப் அளவுக்கு சுகரும் எடுத்து வச்சுருக்கோம். ரசகுல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பேனில் 1 லிட்டர் அளவுக்கு திக்கான மில்க் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு திக்கான மில்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பன்னீர் கிடைக்கும். நம்ம சேர்த்துருந்த 1 லிட்டர் மில்க் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வினிகர் 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வினிகருக்கு பதில் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா மில்க் நல்லா திரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட மில்க் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை தனியாக செப்பரேட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து நம்ம சேர்த்துருந்த வினிகர் ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த பன்னீரை வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த கிளாத்தை நல்லா டை பண்ணி வச்சிடலாம். இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர்லாம் பிழிஞ்சாச்சு. இப்போ இந்த பன்னீரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ஃபில்டருக்கு மேலே வச்சிடலாம். உள்ளுக்குள்ளே இருக்க எக்ஸஸ் வாட்டரும் ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பன்னீரில் இருந்த வாட்டர்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு அகலமான பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரசகுல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னென்னா இந்த பன்னீரை நல்லா பிசையிறது தாங்க. இப்போ இந்த பன்னீரை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பன்னீர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் திரித்திரியாக இருக்குது. இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம பிசைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம அந்த சாஃப்டான டோ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த டோவிலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் கூட கிராக்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம இந்த பால்ஸ்லாம் நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் ரோல் பண்ணும்போது நமக்கு ரசகுல்லா கொஞ்சம் கூட உடையாமல் ரொம்பவே சூப்பராக கிடைக்குங்க. இதே போல் கிராக்ஸ் இல்லாத மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் சுகர் மெஷர் பண்ணமோ சேம் கப்பில் 4 கப்ஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சுகர் மெல்ட் ஆகக்கூடிய அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 to 3 ஏலக்காவை நம்ம இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. நல்ல ஒரு சிரப் மாதிரி இது கொதிச்சாலே போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீர் பால்ஸ் எல்லாம் இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பன்னீர் பால்ஸ்லாம் இந்த சுகர் சிரப்பில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பேனை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோன்னா நம்ம சேர்த்துருந்த பன்னீர் பால்ஸ்லாம் நல்லா சைஸ் இன்க்ரீஸ் ஆகி ரொம்பவே சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம திரும்பவும் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோன்னா நம்மளோட ரசகுல்லாலாம் ரொம்பவே சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு இந்த சுகர் சிரப்லேயே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 ஹவர்ஸ்க்கு நம்ம ரசகுல்லாலாம் சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாங்க. பாருங்கள், நம்ம ரசகுல்லா ஒன்று கூட உடையாமல் ரொம்பவே சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்குது. நம்ம 5 ஹவர்ஸ்க்கு சுகர் சிரப்பில் வச்சுருந்ததுனால இது எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு பாருங்க.
அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்பவே யம்மி அண்ட் ஜூஸியான ரசகுல்லாஸை நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. நம்ம இந்த ரசகுல்லாஸை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணோன்னா இன்னுமே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக ராஜமாஸ் கிச்சனோட அதர் ரெசிபிஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.